ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு டேஸ்டியான டபுள் பீன்ஸ் கறி மசாலா தான் பண்ண போகிறோம். டபுள் பீன்ஸ் கறி மசாலா பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டபுள் பீன்ஸில் உள்ள நன்மைகளை நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். இதில் என்னென்ன நன்மை இருக்குது பார்த்திங்கன்னா, நம்மளோட மூளையில் உள்ள செல்கள் இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கும், அதுவும் இல்லாமல் நம்ம உடம்புல ஏற்படுற எந்த ஒரு நோயை வந்து எதிர்க்கிறதுக்கும் உண்டான சக்தி வந்து இந்த டபுள் பீன்ஸில் இருக்குது. இந்த டபுள் பீன்ஸ் வந்து தாராளமாக சின்னவங்களிருந்து வயதானங்கள் வரைக்கும் சாப்பிட்லாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டபுள் பீன்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து செரிமானம் ஆயிரும். அது இல்லாமல் நம்மளை சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட எலும்பு சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இந்த டபுள் பீன்ஸ் தடுக்குதான். இதனால் அவசியம் நம்ம உணவில் டபுள் பீன்ஸை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. இப்போது இந்த டபுள் பீன்ஸ் கறி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் இதை வந்து இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்காக குக்கரில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே தனியாக அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 4-5 வெங்காயம் சாப்பரில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுமே அதையுமே நான் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுமே அதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி வந்ததுமே அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அதையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுமே அதில் பார்த்தீங்கன்னா நான் 1-2 தக்காளி அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும், ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தனால அடி பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுட்டேன். வதக்கி விட்டதுமே நான் வந்து இன்றைக்கி கறி போட்டு தான் செய்ய போகிறேன். நம்ம சிக்கன், மட்டன், பீஃப், இறால் கூடி போட்டு செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ பார்த்திங்கன்னா கறி சேர்த்ததுமே நல்லா வதக்கிட்டு அதில் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 1-2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மிக்ஸ் பண்ணி விட்டதுமே கொஞ்சமாக இந்த கறி வெந்து வர அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 4 விசில் விட்டு எடுத்துட்டேன் நான். இப்போ 4 விசில் விட்டு எடுத்ததுமே இப்போ என்ன பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டபுள் பீன்ஸ் அதையுமே இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே சேர்த்தோன்னா நல்லா வெந்து வந்துடும். அதுக்காக தான் நான் கறி வெந்ததுக்கப்புறம் சேர்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1-2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே கருவேப்பிலை மேலே சேர்த்ததுமே நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு 1-2 விசில் விட்டு எடுக்கலாம். கருவேப்பிலை மிக்ஸ் பண்ணக்கூடாது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பிலையை நல்லா வெந்து அதனுடைய வாசனை இந்த டபுள் பீன்ஸ் கறிக்கு நல்ல ஒரு சுவையை எடுத்து கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டேஸ்டியான டபுள் பீன்ஸ் கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த டபுள் பீன்ஸ் கறி அடிக்கடி வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க, நம்ம உடலுக்கு ரொம்பவும் நல்லது. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.